Hi guys. Now this is binary search. Previous video la nama enna paathom appadina binary search na enna nu paathom adukku or example paathom. Ipa indha video la this is part 2 video of binary search. Idhila enna paaka porom nama appadina binary search oda C implementation paaka porom. C la binary search ah eppadi implement pandrathu using recursive function. Adha vachi eppadi pandrathu appdi solli paaka porom. Adukku munadi first algorithm enna nu paathruvom. Okay, this is the algorithm. Okay, step 1 start, step 2 is input the array elements in sorted order. This is first step. Okay, first step is in sorted order la input element vaangikanum. Okay, next vandu get an element to be searched. Enna element ah nama search panna porom abingiradha nama inga vaangikanum. Okay, that is second one. Third one, initialize start equal to 0 and end is equal to size of the array minus 1. Start equal to 0 and end is equal to size of the array minus 1. Start vandu nama example la paathom illaya, starting point vandu 0, end enna irukum, array index value start from 0 ngiradunala end point enga irukum, size minus 1 irukum. Okay, next enna check pandrom nama ipo appadina start greater than end ah check pandrom. Start greater than end ah irundal return n minus 1. ஏற்கனவே பார்த்தோம் return n minus 1 எந்த கேஸில் வரும், நம்பர் நாட் ஃபவுண்டாக இருந்தால், நாட் ஃபவுண்டாக இருந்தால் என்ன செய்யும், n minus 1 ரிட்டன் ஆயிரும். ஓகே, ஸோ நமக்கு வந்து இப்போ அதான் ஃபஸ்ட்டு செக். ஓகே, அடுத்து கால்குலேட் மிட் இஸ் ஈக்குவல் டு ஸ்டார்ட் பிளஸ் எண்ட் பை 2. எப்போ இது வரும், இந்த ஃபஸ்ட் கண்டிஷன் இருக்கு இல்லையா, இஃப் ஐ மீன் செக் ஸ்டார்ட் கிரேட்டர் தென் எண்ட் வந்து ஃபெயில் ஆகுது அப்படின்னா, இந்த கேஸ் வந்து ஃபெயில் ஆச்சு அப்படின்னா எங்கே வரும், இட் கால்குலேட் மிட் பிளஸ் மிட் இஸ் ஈக்குவல் டு ஸ்டார்ட் பிளஸ் எண்ட் பை 2. அடுத்து பாருங்கள், செக் ஏ ஆஃப் மிட் ஈக்குவல் டு எஸ் செக் பண்ணுறோம். ஏ ஆஃப் மிட் ஈக்குவல் டு எஸ்ஸாக இருந்தால் ரிட்டன் த இண்டெக்ஸ் வேல்யூ. ரெண்டு சேமாக இருக்குன்னா அதானே செர்ச் எலிமெண்ட்டு ஃபைண்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஃபைண்ட் ஆயிடுச்சுன்னா அந்த வேல்யூ அரேல எந்த பொசிஷனில் இருக்கோ அந்த பொசிஷனை ரிட்டர்ன் பண்ணுறோம். அந்த பொசிஷனுக்குள்ள தான் என்னது, இண்டெக்ஸ் வேல்யூ, அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகே, சப்போஸ் அது இல்லை, மேட்ச் ஆகலை அப்படின்னா ஏ ஆஃப் மிட் கிரேட்டர் தென் எஸ் ஆன்னு செக் பண்ணுறோம். கிரேட்டர் தென் எஸ்ஸா இருந்தால் என்ன அர்த்தம், என்ன செய்யணும் அப்படின்னா எண்ட் இஸ் ஈக்குவல் டு மிட் மைனஸ் 1, தென் கோ டு ஸ்டெப் 5. திருப்பி 5க்கு உள்ளே போயிடணும், அங்கே போய் திருப்பி என்ன செக் பண்ணுறோம், செக் என்னது ஸ்டார்ட் கிரேட்டர் தென் எண்டர்னு பார்க்குறோம். இல்லை அப்படின்னா திருப்பி என்ன செய்யும், மிட் பாயிண்ட் கால்குலேட் பண்ணோம், மிட் கால்குலேட் பண்ணிட்டு செக் பண்ணோம், ஏ ஆஃப் மிட் ஈக்குவல் டு எஸ்ஆன்னு பார்க்கும். அது இல்லை அப்படின்னா இட் கோஸ் டு ஏ ஆஃப் மிட் கிரேட்டர் தென் எஸ்ஆன்னு பார்க்கும். இல்லை இதுவும் இல்லை அப்படின்னா இட் கம்ஸ் டு ஹியர், ஏ ஆஃப் மிட் லெஸ் தென் என்னான்னு செக் பண்ணும், லெஸ் தென் எஸ்ஆன்னு செக் பண்ணும். லெஸ் தென் எஸ்ஆ இருந்ததுன்னா என்ன பண்ணணும், ஸ்டார்ட் இஸ் ஈக்குவல் டு மிட் பிளஸ் 1 அப்படின்னு நம்ம மாற்றணும். ஓகே, தென் அகெயின் கோ டு ஸ்டெப் ஃபைவ்க்கு போயிடணும். ஸ்டெப் ஃபைவ் போயிட்டு அகெயின் த சர்ச் அகெயின் சேம் திங் திட் கண்டினியூஸ். ஓகே, ஸோ எப்போ வந்து ஏ ஆஃப் மிட் ஈக்குவல் டு எஸ்ஸாக இருக்கோ அப்போ அந்த இண்டெக்ஸ் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிடணும். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டார்ட் கிரேட்டர் தென் எண்டு, இந்த ரெண்டு கண்டிஷன் தான், இந்த ரெண்டு கண்டிஷனில் ஏதோ ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆக போகுது. சர்ச் எலிமெண்ட் இருக்குது அப்படின்னா ஏ ஆஃப் மிட் ஈக்குவல் டு எஸ்ன்னு வரப்போகுது. சர்ச் எலிமெண்ட் அந்த அறையில் இல்லை அப்படின்னா ஸ்டார்ட் கிரேட்டர் தென் எண்டுங்கிறது ட்ரூ ஆயிரும். True as in our return minus 1. Okay, so this is the algorithm. We'll see the program. Okay, so this is the C program. Hash include the necessary header files inga include panikenga, and then array nama first step idu da, array initialize panitom, int a of 10 equal to some 10 elements adula irukku. Adukapra enna irukku appadina int s comma result, adunadu s is for சர்ச் எலிமெண்ட் அண்ட் ரிசல்ட் இஸ் ஃபார் டூ ஸ்டோர் த ரிசல்ட். ஓகே, அடுத்ததான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பைனரி சர்ச் இஸ் ஈக்குவல் டு இன்ட் பைனரி ஈக்குவல் டு இல்லை சாரி இன்ட் பைனரி சர்ச் வித்தின் ப்ராக்கெட் இன்ட் ஏ ஆஃப் எம்டி ப்ராக்கெட் கமா இன்ட் ஸ்டார்ட் இன்ட் எண்ட் இன்ட் எஸ். திஸ் இஸ் த ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப், திஸ் இஸ் த ஃபங்க்ஷன் தட் வி ஆர் கோயிங் டு யூஸ் இட் ஹியர். ஓகே, விச் ஹேஸ் 4 பேராமீட்டர், 4 பேராமீட்டர் இருக்குது. அதில் ஒன்று என்ன இருக்குது, அரே, அடுத்து ஸ்டார்டிங் பொசிஷன், அடுத்து எண்டு, அடுத்த சர்ச் எலிமெண்ட். ஓகே, இது என்னங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம். அதுக்கடுத்து ஸோ நெக்ஸ்ட் இஸ் கிளியர் ஸ்க்ரீன். நெக்ஸ்ட் இஸ் யூ கெட் த சர்ச் எலிமெண்ட், என்டர் த சர்ச் எலிமெண்ட், என்டர் சர்ச் எலிமெண்ட்டை வாங்கிறோம் நம்ம. ஸோ இன்புட்டாக வாங்கிறோம் சர்ச் எலிமெண்ட்டை, வாங்கிட்டு என்ன பண்ணுறோம்,
this is important here. Result is equal to binary search of a comma 0 comma 9 comma s அப்படினு கொடுத்துருக்கோம். aங்கிறது என்னது? இந்த a அப்படிங்கிறது என்னது? This is our array, இந்த a. And then இந்த 0 ங்கிறது என்னது? 0 is the starting position of the array, that is start, index value start 0. ஓகே, அடுத்து இந்த 9 அப்படிங்கிறது என்னது? That is end position of the array, இல்லையா? End position, this is end position, 9 is the end position, s is our search element. Okay, suppose search element நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இந்த search element நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா 34 கொடுத்துருக்கோம்னு வச்சுக்குவோம். ஓகே, அசியூம் தட் வி ஹவ் கிவன் 34. ஓகே, 34 கொடுத்துருக்கோம் அப்படின்னா இப்போ என்ன பண்ணுவோம், இந்த வேல்யூவை எடுத்துக்கிட்டு எஸ்ஸில் வந்து 34 எடுத்துட்டு எங்கே போகும்? இப்போ நமக்கு கண்ட்ரோல் கோஸ் டு த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் பார்ட். ஸோ இங்கே வருது அரேல, திஸ் என்டையர் அரே இஸ் காப்பிடு ஹியர், இல்லையா? என்டையர் அரே இஸ் காப்பிடு ஹியர், அந்த என்டையர் அரேல காப்பி ஆகிடும். தென் ஸ்டார்ட் வந்து 0, இது வந்து 0, அடுத்து இது வந்து என்னது? எண்டு வந்து 9, அதுக்கடுத்து எஸ் வந்து 34. ஓகே, எஸ் இஸ் நவ் ஹியர் 34. ஓகே, எஸ் இஸ் ஈக்குவல் டு, தென் இஃப் ஸ்டார்ட் கிரேட்டர் தென் எண்டாக இருக்குன்னு வச்சுக்கோம். இஃப் ஸ்டார்ட் கிரேட்டர் தென் எண்ட் இருக்கா? இல்லை, ஸ்டார்ட் என்னது 0, எண்ட் என்னது 9. ஓகே, ஸ்டார்ட் கிரேட்டர் தென் 0வா? இல்லை, தென் இட் கம்ஸ் டு ஃபைண்ட் த மிட் எலிமெண்ட். ஸோ மிட் இஸ் வாட்? இட் இஸ் 4, 0 பிளஸ் 9 பை 2 இட் இஸ் 4. ஸோ ஏஆர் 4 ஈக்குவல் டு கிட்ட எஸ் 34ஆ? எஸ் ஏஆர் 4 இஸ் 34, விச் இஸ் ஈக்குவல் டு 34. ஸோ இட் ரிட்டர்ன்ஸ் த மிட் எலிமெண்ட். மிட் எலிமெண்ட் என்னது? இட் இஸ் 4. 4 இஸ் த மிட் எலிமெண்ட். ஸோ தட் இஸ் த ஆன்சர். ஸோ ஆன்சர் எங்கே வந்துருங்க? ரிசல்ட்டுக்கு இங்கே வந்துடும், இட் இஸ் 4 அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகே, தென் இட் செக்ஸ் த ப்ரோக்ராம். இஃப் ரிசல்ட் சீக்குவல் சீக்குவல் டு மைனஸ் ஒன்னான்னு செக் பண்ணோம், மைனஸ் ஒன்னாக இருந்தால் எலிமெண்ட்ஸ் பர்சன்டேஜ்லி நாட் ஃபவுண்ட்னு வந்துடும். மைனஸ் ஒன்னாக இல்லை, நமக்கு ரிசல்ட் என்ன இருக்குது? 4 இருக்குது. அப்போ எல் ஸ்பாட்டில் வந்து இந்த எலிமெண்ட் 34 இஸ் ஃபவுண்ட் அட் த பொசிஷன் 4 அப்படின்னு சொல்லி ப்ரிண்ட் ஆயிரும். ஓகே, ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கேஸ். ஓகே, அடுத்தது இப்போ நம்ம இதே இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, லெட் அஸ் டேக் அன் எக்ஸாம்பிள் நவ், லெட் மீ கிளியர் த ஸ்க்ரீன். ஓகே, நவ் 18 எடுக்கிறோம், அனதர் நம்பர். ஓகே, சர்ச் எலிமெண்ட் இஸ் 18, அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு 18 எடுத்திருக்கோம். ஓகே, சர்ச் இஸ் ஈக்குவல் டு 18. இப்போ பாருங்கள், பைனரி சர்ச்சில் இந்த எஸ்ஸில் என்ன இருக்கும்? 18 இருக்குமா? அந்த 18 எடுத்துகிட்டு இங்கே வருமா? எஸ் வந்து என்னது? 18. ஸ்டார்ட் என்னது? 0. எண்ட் என்னது? 9. ஓகே, ஸ்டார்ட் கிரேட்டர் தென் 9ஆ? இல்லை, இல்லையா? ஸ்டார்ட் கிரேட்டர் தென் 9 கிடையாது. அடுத்தது என்னது? மிட் கால்குலேட் பண்ணணும். ஸோ மிட் இஸ் 4, 0 பிளஸ் 9 பை 2 இட் இஸ் 4. ஏ ஆஃப் மிட் ஈக்குவல் டுக்கல் 34ஆ? சாரி 18ஆ? 34 ஈக்குவல் டு 18ஆன்னு செக் பண்ணுறோம், இல்லை இல்லையா? அப்போ இந்த கேஸ் ஃபெயில் ஆகுது, இந்த கேஸ் வந்து ஃபெயில் ஆகுது. அப்போ இட் கம்ஸ் டு எல்ஸ் பார்ட், எல்ஸ் இஃப். எல்ஸ் இஃப்ல என்ன இருக்குது? ஏ ஆஃப் மிட், மிட் இஸ் பாயிண்ட் டு 4, ஏ ஆஃப் மிட் என்ன இருக்குது? 34 இருக்குது. ஓகே, ஸோ இட் கம்ஸ் கியர். ஸோ ஏ ஆஃப் மிட் 34 கிரேட்டர் தென் 18ஆன்னு செக் பண்ணுறோம், எஸ் இட் இஸ் கிரேட்டர் தென் 18. ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிடுது. ஸோ அகெயின் திஸ் ரெக்கர்சிவ்லி த ஃபங்க்ஷன் இஸ் கால்டு பைனரி சர்ச் ஏ கமா ஸ்டார்ட் கமா மிட் மைனஸ் 1 கமா எஸ் இன் தேட் ஏ ஆஃப் மிட் வந்து 34 கிரேட்டர் தேன் 18 மிட் எலிமெண்ட். இது வந்து என்னது? இந்த 34ங்கிறது வந்து மிட் எலிமெண்ட். மிட் எலிமெண்ட் கிரேட்டர் தேன் சர்ச் எலிமெண்ட்டாக இருந்தால், சர்ச் எலிமெண்ட்டாக இருந்தால் என்ன பண்ணணும்? எண்டு வேல்யூவை மாற்றணும், இல்லையா? எண்டு என்னவா மாற்றணும்? எண்டு சீக்குவல் டு மிட் மைனஸ் ஒன்னு மாற்றணும். மாற்றிட்டோம் நம்ம, மாற்றி இப்போ ஃபங்க்ஷனை கால் பண்ணிடுறோம். அப்போ மிட் வேல்யூ என்ன ஆகிடும்? மிட் மைனஸ் சாரி எண்டு வேல்யூ என்ன ஆயிடும்? மிட் மைனஸ் ஒன், தட் இஸ் 3 மாறிடும். இந்த எண்டு வந்து என்ன ஆயிரும்? 3 மாறிடும். இப்போ 3 வச்சு இப்போ செக் பண்ணும். செக் பண்ணும்போது இப்போ மிட் எலிமெண்ட்டை பார்க்கும். மிட் எலிமெண்ட் என்ன வரும்? அடுத்து கண்ட்ரோல் கம்ஸ் டு ஹியர், இல்லையா? இங்கே வந்துடும், லூப் இங்கே ரிப்பீட் ஆகிடும். சாரி லூப் இல்லை, ஃபங்க்ஷன் கால் ஆயிரும், இல்லையா? ஸ்டார்ட் வந்து 0, 0 பிளஸ் 3, 0 பிளஸ் 3 இட் இஸ் 3, 3 பை 2, 2. ஸோ மிட் இஸ் நவ் 2, இட் இஸ் நாட் 4, இட் இஸ் 2. 2 இஸ் த வேல்யூ இஸ் 10 இருக்கும். இப்போ 10 வந்து கிரேட்டர் தென் 18ஆ? நோ, இட் இஸ் லெஸ் தென் 18. லெஸ் தென் 18னா அப்போ இங்கே வந்துடும், இங்கே வந்துடும். லெஸ் தென் 18, 10 இஸ் லெஸ் தென் 18. ஸோ இட் கம்ஸ் ஹியர். ஸோ அப்போ லெஸ் தென் அந்த என்ன செய்யணும்? ஸ்டார்டிங் பொசிஷனை என்னவா மாற்றணும்? மிட் பிளஸ் 1னு மாற்றிடணும். மிட் பிளஸ் 1னு மாற்றி ஃபங்க்ஷனை கால் பண்ணிடணும், தட்ஸ் ஆல். ஸோ ஃபங்க்ஷன் கால் ஆயிடும். இப்போ ஸ்டார்டிங் பொசிஷன் 0னு இருக்கிறத மிட் பிளஸ் 1, மிட் வந்து 2, 2 பிளஸ் 1 3. ஸோ இப்போ செக் பண்ணுறோம், ஏ ஆஃப் 3
ஈக்குவல் டு ஈக்குவல் டு சர்ச் எலிமெண்ட்டானு பார்க்குறோம். எஸ் இட் இஸ் ட்ரூ. ஸோ இட் ரிட்டர்ன்ஸ் த இண்டெக்ஸ் வேல்யூ. ஸோ நவ் த ரிட்டர்ன் வேல்யூ கம்ஸ் ஹியர். ஓகே ரிசல்ட். ஸோ த எலிமெண்ட் 18 இஸ் ஃபவுண்ட் இன் த பொசிஷன் 2 அப்படின்னு ரிசல்ட் வந்துடும். ஓகே ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் இஸ் சப்போஸ் யூ டேக் 15 அஸ் த சர்ச் எலிமெண்ட். ஓகே 15 அஸ் த சர்ச். லெட் மீ கிளியர் திஸ் ஸ்க்ரீன். ஓகே எஸ் இஸ் நவ் 15. ஸோ அட் 11 இங்கே வேல்யூ 15 வச்சுட்டு கால் ஆகி இங்கே வரும். இங்கே வந்தால் நமக்கு எஸ் இஸ் ஈக்குவல் டு 15 எடுத்துக்கிடும். ஹியர் இட் இஸ் 15. ஸ்டார்ட் இஸ் 0, ஸ்டார்ட் இஸ் 0 அண்ட் எண்ட் இஸ் 9. ஸோ இட் இல் செக் 0 அண்ட் கால்குலேட் த மிட் வேல்யூ அண்ட் செக் ஃபார் ஹியர் இட் இஸ் நாட் ஈக்குவல். ஸோ இட் இஸ் கிரேட்டர் தேனா எஸ். ஸோ இட் சேஞ்ச் த மிட் வேல்யூ அண்ட் கால் திஸ் ரெக்கர்சிவ்லி த ஃபங்க்ஷன் இஸ் கால்ட். இங்கே என்ன வரும், மிட் வேல்யூ வில் சேஞ்ச் அண்ட் தென் இட் இஸ் சர்ச் ஏ ஆஃப் மிட். செக் ஏ ஆஃப் மிட் இஸ் ஈக்குவல் டு 8 எஸ் ஆன் செக் பண்ணுறது. நோ இட் இஸ் நாட். ஸோ இட் கம்ஸ் டு check the a of mid is greater than s on paakum, 10 is greater than 15 on paakudhu. No, 10 is less than, so the function is called this here. So mid plus 1 starting position la maatruvanga, starting position la maathi function call pannone thirupi again it is called. So inga enna varum thirupi 0 again starting position ipo maathirom nama starting position maarittu mid value calculate pandrom again it is not equal. So now it checks enna check pandrom, check pannumbodhu start greater than end on check pannudhu modhalla. ஸ்டார்ட் கிட்ட தன் எண்டா இல் எஸ் ஸ்டார்ட் இஸ் கிட்ட தன் எண்ட். ஸ்டார்ட் என்ன ஆயிரும், ஸ்டார்ட் வந்து என்ன ஆயிருது 2 வந்துடும், எண்டு என்ன ஆயிரும் 1 ஆயிரும் இல்லையா. அப்போ 2 இஸ் கிட்ட தன் எண்ட் அப்படின்னா ஸோ இட் ரிட்டர்ன்ஸ் -1. -1 மீன்ஸ் என்ன அர்த்தம், நம்பர் நாட் ஃபவுண்டு. ஓகே ஸோ ரிசல்ட் என்ன வந்துடுது, இங்கே -1 வந்துடுது. ஸோ ரிசல்ட் சீக்கிரம் சீக்கிரம் டு -1 இட் இஸ் ட்ரூ. ஸோ த எலிமெண்ட் கிவன் எலிமெண்ட் 15 இஸ் நாட் ஃபவுண்ட் இன் த அரே. ஸோ தட் இஸ் த அவுட்புட். ஸோ தீஸ் ஆர் த சாம்பிள் அவுட்புட்ஸ். ஸோ என்டர் த சர்ச் எலிமெண்ட் 34. ஸோ 34 இஸ் ஃபவுண்ட் இன் த ஃபவுண்ட் அட் த பொசிஷன் 4 அண்ட் தென் 18 தட் இஸ் ஃபவுண்ட் அட் த பொசிஷன் 2 அண்ட் 15 எலிமெண்ட் நாட் ஃபவுண்ட். ஓகே தேங்க்யூ.